மதுரை கெனைன் கிளப் சார்பில் தேசிய அளவிலான நாய் கண்காட்சி நடைபெற்றது. இதில் மதுரை, கோவை, கொடைக்கானல், திருச்சி உள்பட தமிழகம் மற்றும் தென்னிந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் இருந்து 353 நாய்கள் பங்கேற்றன. கண்காட்சியில் பங்கேற்ற சிப்பிப்பாறை, கோம்பை, கன்னி, ராஜபாளையம், கட்டக்கால் உள்ளிட்ட பல்வேறு நாட்டின நாய்களுக்கு அதனதன் பிரிவுகளில் கீழ் போட்டிகள் நடத்தப்பட்டன. ஜப்பான் மற்றும் ஆஸ்திரேலியாவைச் சேர்ந்த நடுவர்கள் நாய்களின் உடல் தகுதி, வயதுக்கேற்ப வளர்ச்சி, நிறம் மற்றும் பராமரிப்பு அடிப்படையில் பரிசுகளை வழங்கினர். இதனிடையே நாட்டின நாய்கள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் சிறந்த நாட்டு நாய்களுக்கு 2 கிராம் தங்கம் ஊக்கப்பரிசாக வழங்கப்பட்டது. இன்னைக்கு ஷோ வந்து பிரீட் ஷோன்னு சொல்றது, அதாவது ஒரு பிரீடுக்கும் வந்து வேர்ல்டில் ஸ்டாண்டர்டைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பிரீட்னா அவ்வளோ ஹைட் இருக்கணும், லென்த் இருக்கணும், அதோடைய மூவ்மெண்ட் இப்படி இருக்கணும், கண் இப்படி இருந்துன்னா காது கலர், பாடி இந்த கலர்னால் கண் இந்த கலர் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நிறைய கான்செப்ட் இருக்குது. அந்தோடைய பேஸ் படி இன்றைக்கி ஜட்ஜஸ் வந்து டாகை வந்து ஜட்ஜ் பண்ணுறாங்க. 3 ஜட்ஜஸ் வந்திருக்காங்க, இன்டர்நேஷ்னல் ஜட்ஜு. ஒருத்தர் ஜப்பான்லேருந்து வந்திருக்காரு, 2 பேர் ஆஸ்திரேலியாவிலேருந்து வந்திருக்காங்க. ஒவ்வொரு ப்ரீட்லேயும் பெஸ்ட் ப்ரீட் செலக்ட் பண்ணி ஈவினிங் வந்து ஃபைனல் லைனப் வந்து 8 பெஸ்டின் ஷோ வந்து செலக்ட் பண்ண போகிறாங்க. இதில் இந்த வருஷம் வந்து இந்தியன் பிரீட்ஸை வந்து என்கரேஜ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இந்திய நாட்டின மைய ராஜபாளையம், சிப்பிப்பாறை, கன்னி, கோம்பை, கேரோன் 1 முதல் 1 இந்த மாதிரி பிரீட்ஸ்லேருந்து பெஸ்ட் ப்ரீடுக்கு ட்ராஃபீஸு ப்ளஸ் வந்து கோல்டு காயின் வந்து 2 கிராம் கோல்டு காயின் ஒன்றும் கொடுக்குறோம்.